சினிமா துறையில வெளிநாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களை இந்தியாவில் அதிகமாக அறிமுகப்படுத்தின பெருமை உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களை தான் சேரும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தற்சமயம் படத்தொகுப்புக்கு பயன்படுற ஹாபிட் தொழில்நுட்பத்தை முதன் முதல்ல மகாநதி படத்தில் அறிமுகப்படுத்தினாரு கமல்ஹாசன் அவர்கள். இதே போல டிஜிட்டல் பிலிம் மேக்கிங்ல உருவாக்கப்பட்ட முதல் இந்திய படம் மும்பை எக்ஸ்பிரஸ். தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தினது மட்டும் இல்லாம சில ஆங்கில படங்களை தழுவி தமிழ் ரசிகர்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சில படங்களையும் கொடுத்திருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அவை சண்முகி, தெனாலி போன்ற படங்கள் ஆங்கில படங்களை தழுவி எடுக்கப்பட்டது. கமல் அவர்கள் மட்டும் இல்லாம இந்தியாவை சேர்ந்த பல பிரபலமான இயக்குநர்கள் பல ஆங்கில படங்களை தழுவி அவங்கவுங்க மொழிகள்ல படங்களா உருவாக்கியிருக்காங்க. ஆனா தற்சமயம் வெளியாகி இருக்க ஒரு செய்தி கமல்ஹாசன் அவர்களோட ரசிகர்களை மட்டும் இல்லாம தமிழ் சினிமா ரசிகர்களையும் பெருமைப்படுத்தும் வகையில அமைஞ்சிருக்கு. 2001 வருடம் கமல்ஹாசன் அவர்கள் நடிப்புல வெளிவந்த ஆளவந்தான் படத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ அனிமேட்டட் முறையில காமிச்சிருப்பாரு கமல்ஹாசன் அவர்கள். அந்த படத்தோட ஹிந்தி பதிப்பான அபய் என்கிற படத்தை பார்த்துதான் கில்பில் என்ற பிரபல வெளிநாட்டு படத்துல ஒரு அனிமேட்டட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சதா அந்த படத்தோட இயக்குனர் குவெண்டின் டரான்டினோ சொல்லியிருக்காரு. பல்ப் ஃபிக்ஷன், கில்பில் போன்ற பிரபலமான படங்களை டைரக்ட் பண்ணவர் தான் இந்த பிரபலமான அமெரிக்க இயக்குனர்.